வாட்ஸ்அப் மெசஞ்சரில் பேமெண்ட் மெத்தட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் மெசஞ்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மெசஞ்சர் மெயின் பேஜில் ரைட் சைட் டாப்பில் பாருங்கள், மூணு புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு மெனு ஓப்பன் ஆகும், அதில் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் பாருங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் எல்லா பேங்க் நேமும் டிஸ்பிளே ஆகும். டாப்பில் ரைட் சைட் பாருங்கள், சர்ச் சிம்பிள் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பேங்க்கை சர்ச் கொடுத்துக்கோங்க. நான் இந்தியன் பேங்க்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும்போது நம்மளோட பேங்க் நேம் டிஸ்பிளே ஆகுது. பாருங்கள், லிஸ்ட்டில் இந்தியன் பேங்க் வந்துருச்சு, இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜில் வெரிஃபை வயா எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அலோ கேட்டுச்சுன்னா அலோ கொடுங்க. டூயல் சிம் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த சிம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகுது. அடுத்து பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த பேஜில் அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் பிளாக்காக தெரியுது. சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் மூலயமா நம்ம பணம் அனுப்பிக்கலாம், அதே மாதிரி ரிசீவும் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஆட் பண்ண அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் வாட்ஸ்அப் மூலயமாவே பண்ணிக்கலாம்.